உங்கள் அனைவருக்கும் ஒரு வரலாற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளாக வந்து இந்த கோரிக்கை வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க, குறிப்பிட்டவங்க தான் இந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்கன்னு பலர் பல விதமாக பேசுறது கேட்டிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டு தலைநகரில் 100,000 பேர் கூடின கூட்டத்தை அசால்ட்டாக பேச முடிஞ்சுது. ஒரு இந்தியாவின் தலைநகரில் இப்படி ஒரு கூட்டத்தை இதுவரை தலைநகர் கண்டதில்லைன்னு கூட வந்த அத்தனை பேருமே சொல்றாங்க. உண்மையாகவே எனது அடையாளத்தை மீட்கப் போகிறேன் அப்படின்னு சொல்ற அத்தனை கூட்டத்திலையும் தலையாய முன்னோடி கூட்டமா தேவேந்திர உளவாளர் கூட்டம் நிச்சயமா இருக்கு. இந்தியிலையோ ஆங்கிலத்திலையோ தன்னோட கோரிக்கையை வலியுறுத்தி எழுதிட்டு போகும்பொழுது எல்லாரும் கேட்கிறான், பக்கத்துல வரவன்லாம், இது என்னங்க இந்தியாவில உலகத்துல கேட்காத கோரிக்கையா இருக்கு, ஒட்டுமொத்த மனித கூட்டமும் ஏதாவது எலும்பு துண்டுகள் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கிற நேரத்துல சலுகையை விட எனது பெருமிதம் முக்கியம், எனது வரலாற்று துன்பம் கொண்ட பாரம்பரியம் முக்கியம், அதை காக்குறதுக்காக தான் நல்லா பிறந்திருக்கேன் அப்படின்னு எனது பிறப்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நான் போராட வந்திருக்கிறேன் ஒரு தலைமை பண்பு மிக்க ஒவ்வொரு மனிதனும் இங்க வந்து இணைஞ்சிருக்கிறோம். ஒரு அக்டோபர் 6 கூட்டத்தை கூட சொன்னாங்க, இவ்வளவு பணம் செலவழிச்சு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, இந்த கோரிக்கை என்றுமா அப்படின்னு அன்னைக்கு நம்பிக்கை இருந்துச்சோ இல்லையோ, இன்னைக்கு நம்ம மக்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நம்ம கோரிக்கையை எட்டி இருந்துரும். ஏன்னா அக்டோபர் டிசம்பர் இடையில 30 நாட்கள் தான் இருந்துச்சு. இந்த 30 நாட்கள்ல 1 கோடி ரூபாயை செலவழிச்ச ஒரு கூட்டம் அடுத்த 30 நாட்கள்லயே ஐயாவின் ஒரே ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் 1 கோடியை கூட நான் செலவழிக்க தயார். எனக்கு ஒரு நாள் தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக ஐயா இடுகின்ற கட்டளையை இந்த நேரத்திலும் ஏற்று செயல்பட தயார் என்று இங்கு கூடியிருக்கிற கூட்டத்தை வரவேற்று நம்மால் மட்டுமே தமிழர் பெருமையை மீட்டெடுக்க முடியும். தமிழர் பெருமை வேறல்ல, நமது பெருமை வேறல்ல, தமிழர் நிலத்திற்கான தலையாய பெருமிதத்தை மீட்டெடுக்க வேண்டுமானால் தேவேந்திர உலக வேளாளர்களின் அடையாளத்தை மீட்டெடுத்தால் மட்டுமே முடியும் என்று நெஞ்சுவமிக்க குளக்கத்தோடு இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வரவேற்று வந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வெகு விரைவில் டாக்டர் ஐயா தலைமையில் இந்த கோரிக்கையை வெற்றி வென்று காட்டுவதோடு நம்மால் மட்டுமே புதிய தமிழகத்தை உருவாக்க முடியும் என்கிற லட்சியத்தை நெஞ்சு சுமந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.